எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோடெக் பிளான்டட் டேங்க் பார்த்தீங்கன்னா சம் வீடியோ கிளிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேங்கோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் போடல. ஸோ இதோட மேக்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேங்க்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேங்க் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு டேங்க். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நம்ம க்ளோஸ்டு டேங்க் பண்ணதே இல்லை. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நான் செட் பண்ண டேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டாப் டேங்காக தான் இருக்கும். ஸோ இந்தமாதிரி வந்து க்ளோஸ்டு டேங்காக இல்லை. பட் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட நீட் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு கேட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க க்ளோஸ்டாக தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த க்ளோஸ்டு டேங்க் வந்து நம்ம போயிருந்தோம். க்ளோஸ்டு டேங்க்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ட்ரிஃப்ட்வுட் ஏதாச்சும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனி பிராண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்கிற டயோ. ஸோ அந்த ஷாப்பில் தான் வந்து இது வந்து நான் கிடச்சிது இந்த டேங்க். ஸோ இதோட கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ரொம்ப மற்ற டேங்க் கம்பேர் பண்ணும்போது இந்த டேங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ளோஸ்டாக இல்லாமல் சம் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு டேங்க் மாதிரியே இல்லை. நார்மலாக நம்ம எனக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஒரு டைப் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாப் ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. டாப் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க கொடுத்தது வந்து ஜஸ்ட் சம் ஸ்பாஞ்சஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சம் அக்வா கிளே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அக்வா பால்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பெனிஃபிஷியல் பேக்டீரியாஸ் அதில் ஸ்டே ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட லைட்டிங் பற்றி சொல்லணும்னா ஒரு நார்மல் எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹைடெக்லாம் வந்து நம்ம செட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் அனுபியாஸ் ஜாவா ஃபோன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெறும் ப்ளூ கலர் மட்டும் வேணுன்னா கூட நைட் டைம்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளான்ட் டேங்கில் மோஸ்ட்லி நம்ம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். பட் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டேங்கோட மேக்கிங் வீடியோ ஒரு சில கிளிப்ஸ் நான் எடுத்திருக்கேன், அது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் தென் டேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்த்துடலாம். அந்த பிளாஸ்டிக் எடுத்துட்டு வரவா? யூ ஹேவ் எனி ஸ்மால் ஸ்டூல் ஆர் சம்திங்?
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்காக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றதை வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 pieces ஆஃப் ட்ரிஃப்ட்வுட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் ராக்குன்னு க்ளவுட் ராக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா எலிஃபண்ட் ராக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, மேபி இதுலேருந்து சம் கால்சியம் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி. பட் மேபி இருக்கலாம்னு அந்த மாதிரி எதுவும் டெஸ்ட் பண்ணல, பட் பிளான்ஸ்க்கு இது வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஸோ இந்த ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் ஒன்று கொடுக்குது. நான் மேண்டன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ராக்கு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த ராக் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆஸ் யூஷுவல் காஸ்மெட்டிக் சாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஸ்மெட்டிக் சாண்ட் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, காஸ்மெட்டிக் சாண்ட் வந்து அது ஒரு வகையான சாண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக நீங்கள் ரிவர்ஸ் சாண்டு தான் வந்து காஸ்மெட்டிக் சாண்டை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, எதுக்காக இது வந்து நான் காஸ்மெட்டிக் சாண்ட் சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகுக்காக வந்து ஃப்ரண்ட்டில் போடுறது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து அதை காஸ்மெட்டிக் சாண்டுன்னு வந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 10 rupees per kg இல்லை 20 rupees per kg வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது, அது ஃபில்டர் பண்ணாமல் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெயின் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால தான் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு நார்மல் ரிவர்ஸ் ஹேண்டு தான். இந்த செட்டப்பில் வந்து என்னென்ன பிளான்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அனுபியஸ் அண்ட் தென் ஜாவா ஃபோன் மட்டும்தான். ஸோ ஜாவா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 plants யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அனுபியஸ் காயின் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 cups யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அனுபியஸ் அஸ்டிஃபோலியா நினைக்கிறேன், அதில் ஒரு 2 pots நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 pots தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த செட்டப்புக்கு. பட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும், பட் இந்த பிளான்ஸோட ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெம் பிளான்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 அந்த மாதிரி இருக்கும். பட் அதுக்கேற்ற குவான்டிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ல வந்து இது ஆக்சுவலாக 2 pots நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் அனுபியஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரைஸில் தான் வரும். அனுபியஸ் நானும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 அந்த மாதிரி கிடைக்கும். பட் இந்த செட்டப்புக்காக நான் வந்து காயின் லீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேங்க் செட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 weeks கிட்ட ஆக போகுது. ஸோ டேங்க் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நான் மெயின்டைன் பண்ணல, பட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அது வந்து ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. பிளான்ட்டில் வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சியுமே தெரியல, ரொம்ப நல்லாவே வந்து க்ரோத் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து நான் எப்பவுமே வந்து சொல்லியிருக்கேன், எடுத்தோடனே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அதையும் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஏன்னா நம்ம என்னோட சேனல் வந்து நிறைய வீடியோஸில் வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்கேஸ் நீங்கள் அப்படி தெரியலனா உங்களுக்கு மேபி இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்கேஸ் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்பராக எப்படி வந்து ஃபிஷ்ஷை வந்து டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.